வணக்கம் இது லண்டன் பிபிசியின் உலக செய்தியறை சர்வதேச செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் இஸ்லாமிய அரசு என்று அழைத்துக் கொள்கின்ற குழுவினர் மீது சிரியாவிலும் விமான தாக்குதல் நடத்த வேண்டுமா இல்லையா பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் பத்து மணி நேர விவாதம் பரம்பரை நோய்களை குணப்படுத்தும் சிகிச்சை முறையில் நம்பிக்கை அளிக்கும் மரபணு திருத்த தொழில்நுட்பம் ஆனால் தார்மீக வரன்முறைகளை மீறிய அறிவியல் வளர்ச்சிக்கு அது வழிவகுத்துவிடுமா வங்கித்துறையில் புதிய புரட்சியை கொண்டுவர விளையும் நவீன கை தொலைபேசி செயலிகள் பிபிசியின் சிறப்பு பார்வை சிரியாவிலும் ஐஎஸ் எஸ் குழுவினரின் நிலைகளை இலக்கு வைத்து பிரிட்டன் விமான தாக்குதல்களை நடத்த வேண்டுமா என்ற பத்து மணி நேர விவாதம் நாடாளுமன்றத்தில் நடந்து வருகின்றது No further action against Daesh, who are themselves killing innocent people and striving to kill more every day of the week. லண்டனில் உள்ள பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் பொதுமக்கள் சபையின் நேரடி காட்சிகள் இவை பிரிட்டிஷ் மக்களை கொல்வதற்கும் அவர்களின் பிள்ளைகளை கடும் போக்குமயமாக்குவதற்கும் பயங்கரவாதிகள் திட்டம் தீட்டி வருவதாக பிரிட்டிஷ் பிரதமர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் நாட்டை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு சட்ட அவசியமானதும் சரியானதுமான திட்டத்தையே தாம் முன்வைத்துள்ளதாக அவர் கூறினார் அமெரிக்கா பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளின் விமான தாக்குதல் நடவடிக்கைகளில் இணைந்து கொள்ள வேண்டுமா என்பதை அறிவதற்கான வாக்கெடுப்பும் ஈராக் வானில் பிரிட்டிஷ் விமானங்கள் ஐ எஸ் குழுவினரால் பிரிட்டனுக்கு அச்சுறுத்தல் என்கிறார் பிரதமர் சிரியாவிலும் ஐ எஸ் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு நாடாளுமன்ற அனுமதியை கோரும் விவாதத்தையும் அவர் துவக்கியிருக்கிறார் பிரதமருக்கு பெரும்பான்மை ஆதரவு தேவை எதிர்க்கட்சி தலைவர் ஜெரமி கோபின் எதிர்க்கிறார் ஆனால் அவரது கட்சியினரை மனசாட்சிப்படி வாக்களிக்க அவர் விட்டுவிட்டார் ரக்காவில் குண்டு போட்டு பொதுமக்களை கொன்றால் மட்டும் பாரிஸ் பிரசல்ஸ் லண்டன் பேரூட் அல்லது எந்த இடமும் பாதுகாப்பானதாகிவிடுமா இதன் மூலம் ஐசிலை ஒழித்துவிட முடியுமா இன்னும் அதிகமானவர்கள் அந்த கொடூரமான குழுவில் இணையக்கூடும் அரசியல் ரீதியான நடவடிக்கை ஒரு அரசியல் வழிமுறை ஒரு போர் நிறுத்தம் அங்கு தேவைப்படுகிறது ஐஎஸ் கட்டுப்பாட்டு பகுதியை மேல கைப்பற்றுவதற்கு தரையில் படையிறங்காமல் வெறும் விமான தாக்குதல் மட்டுமே போதுமா என்கிற கேள்வி இருக்கிறது அதற்காக ஈராக்கிலும் சிரியாவிலும் ஐஎஸ்க்கு நெருக்கடி கொடுப்பதற்காக மேலும் சிறப்பு படை வீரர்களை அனுப்பும் திட்டத்தை அமெரிக்கா அறிவித்திருக்கிறது அரிதான தொலைக்காட்சி பேட்டி ஒன்றில் சிரியாவின் அதிபர் அசத் மேற்குலகின் படை நடவடிக்கைகளுக்கு எதிராக பேசியிருக்கிறார் கூட்டுப்படைகளின் நடவடிக்கைகளுக்கு பின்னர்தான் ஐசிஸ் மேலும் விரிவடைந்து உலகெங்கிலும் படைக்கு ஆள் சேர்ப்பது அதிகரித்திருக்கிறது அதே பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்று சொல்லப்படுகின்ற நடவடிக்கையில் ரஷ்யாவின் தலையீடு வந்த பின்னர்தான் ஐசிஸ் சுருங்கி வருகிறது பாரிஸ் தாக்குதல்கள் மேலும் தீவிரமான நடவடிக்கைகளில் இறங்க வேண்டும் என்கிற வேகத்தை கூட்டு நாடுகளிடம் ஏற்படுத்தியிருக்கிறது தொழில்நுட்ப உதவிகளை வழங்கும் ஜெர்மனி அரசின் திட்டத்தை அந்நாட்டு நாடாளுமன்றம் விவாதிக்கிறது இங்கு பிரிட்டனில் வாக்கெடுப்பு முடிந்து சில மணி நேரத்தில் ஐஎஸ்க்கு எதிரான ராணுவ நடவடிக்கையின் மேலும் தீவிரமான கட்டம் துவங்கக்கூடும் கடந்த டிசம்பரில் பாகிஸ்தானின் இராணுவ பள்ளி ஒன்றில் பெரும்பாலும் சிறார்கள் அடங்கலாக நூற்றி ஐம்பது பேரை படுகொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய நால்வருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது ராணுவ நீதிமன்றத்தால் தண்டனை விதிக்கப்பட்ட இவர்கள்தான் இந்த தாக்குதலுக்காக தூக்கிலிடப்படும் முதல் நபர்கள் வடமேற்கு நகரான பெஷாவரில் உள்ள இந்த ராணுவ பொதுப்பள்ளியில் தாலிபான் துப்பாக்கிதாரிகள் தாக்குதல் நடத்தினார்கள் மியான்மார் தேர்தலில் பெரும் வெற்றி பெற்ற கட்சியின் தலைவி ஆங் சாங் சூச்சி அந்நாட்டின் அதிபர் தேயின் செயினை சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளார் ராணுவ தலைவர் மின் ஆங் லேங்கையும் சூச்சி சந்திக்க உள்ளார் பல தசாப்தங்கள் நீடித்த ராணுவ பெண்புலம் கொண்ட ஆட்சியின் அதிகாரம் சுமூகமாக கைமாற்றப்படும் என்றும் இருவரும் சூச்சியிடம் உறுதியளித்திருக்கிறார்கள் மரபணு கட்டமைப்பை மாற்றியமைக்கும் ஜீன் எடிட்டிங் என்ற தொழில்நுட்பம் மனித உடலியல் விஞ்ஞானத்தில் மாறுதலை ஏற்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆபத்தான பரம்பரை நோய்களை குணப்படுத்த இந்த தொழில்நுட்பம் உதவும் என்றும் நம்பப்படுகின்றது ஆனால் டிஎன்ஏ திருத்தம் தொடர்பில் எழுந்துள்ள தார்மீக கேள்விகள் பற்றி அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் கூடியுள்ள உலக விஞ்ஞானிகளின் மாநாடு விவாதித்து வருகிறது மரபணு மருத்துவத்தின் அதிசயம் மிக்க முன்னேற்றத்தால் அதாவது எமது டிஎன்ஏ கட்டமைப்பை நுணுக்கமாக திருத்தும் தொழில்நுட்பத்தால் பெரும் மாறுதலுக்கு தயாராகி கொண்டிருக்கும் ஒரு உலகத்தில் இந்த குழந்தை பிறந்திருக்கிறது நமது செல்களின் அணு கருவுக்குள் தான் நமக்கு அடையாளத்தை தருகின்ற டிஎன்ஏ கட்டமைப்பு இருக்கிறது அதன் முக்கிய பாகங்கள் தான் மரபணுக்கள் நமது உடல் எப்படி செயல்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தல்கள் இங்குதான் இருக்கின்றன இந்த ரசாயன குறியீடுகளில் ஏதும் தவறு இருந்தால் அது நோய்களை உண்டாக்கும் ஆனால் அந்த தவறுகளை சரி செய்வதற்கான ஒரு மலிவான இலகுவான வழியைத்தான் விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் சஹானா மரபணு கோளாறு காரணமாக உடலில் தோல் வெடிக்கின்ற ஒரு வகை நோயினால் பாதிக்கப்பட்டவர் கடுமையான வலியை தருகின்ற இந்த நோய் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த தொழில்நுட்பம் கற்பனை செய்து பார்க்காத ஒரு தீர்வை கொண்டுள்ளது சஹானாவின் செல்களை திருத்தி அமைத்து அவள் வாழ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகிறோம் மரபணு திருத்த தொழில்நுட்பத்தால் என்னவெல்லாம் சாத்தியம் நோயை அடையாளம் காண்பதில் மட்டுமல்ல அதனை குணப்படுத்தவும் இந்த தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் உதவும் என்று நம்புகிறோம் நோய்களை ஏற்படுத்தும் மரபணு பிழைகளை கண்டுபிடித்தால் அவற்றை திருத்தும் தொழில்நுட்பம் நம்மிடம் இப்போது இருக்கிறது இந்த விஞ்ஞானம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கருமுளையிலேயே மரபணு திருத்தத்தை செய்ய முடிந்தால் அந்த டிஎன்ஏ மாற்றங்கள் அடுத்த பல தலைமுறைகளுக்கும் கடத்தப்படக்கூடும் கருமுளையில் மரபணு திருத்தங்களை செய்வதற்கு விஞ்ஞானிகளை அனுமதிக்க முடியுமா என்பதும் இப்போது நடக்கும் மாநாட்டின் முக்கிய விவாதம் அதே நேரம் தேவையான விதத்தில் மனிதனை உருவாக்கும் அளவுக்கு விஞ்ஞானம் சென்றுவிடுமோ என்ற கேள்வியும் இங்கிருக்கிறது உள்ள ஆப்ஸ் எனப்படுகின்ற செயலிகள் துறையில் ஒரு புதிய புரட்சியை கொண்டுவரப்போவதாக நிதித்துறை தொழில் முனைவோர் கூறுகின்றனர் தெருக்களில் கிளைகளை திறக்காமல் இணையத்திலேயே சேவைகளை வழங்க உள்ள புதிய இணைய வங்கி ஒன்றுக்கு பிரிட்டன் இந்த வாரம் உரிமம் அளித்துள்ளது இந்த ஆண்டில் வழங்கப்பட்ட இப்படியான ஐந்தாவது உரிமம் இது மூலமே வங்கி சேவைகளை முடித்துக் கொள்வது இப்பொழுது பிரபலமடைந்து வருகிறது வெறும் ஆப்ஸ்களை மட்டுமே வைத்துக்கொண்டு மில்லியன் கணக்கான வாடிக்கையாளர்களுக்கு பணியாற்றுவதற்கான வங்கிகள் தற்போது உருவாகி வருகின்றன அப்படியானதுதான் டேண்டம் பேங்க் பாரம்பரியமான வங்கிகள் ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் மூலம் வழங்கக்கூடிய சேவைகளை வெறும் நூற்றி நாற்பது பணியாளர்களுடன் லண்டனில் இருந்து இது வழங்குகிறது உலகில் முதல் பாலூட்டிகளாக நாங்கள் இருப்போம் வாடிக்கையாளர்களும் தங்களுக்கு மாற்று வழி ஒன்று இருப்பதை உணரத் துவங்குவார்கள் நிதி நிறுவனங்கள் புரட்சி ஒன்றுக்காக தயாராகிவிட்டதாக நாங்கள் கருதுகிறோம் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இங்கிலாந்தின் டரம் நகரில் இருக்கும் ஆட்டம் பேங்க் ஒரு ஆப் மூலம் வங்கி சந்தையில் ஐந்து சதவீதத்தை அள்ள முடியும் என்று நம்புகிறது இந்த ஆப்பில் பாஸ்கோர்ட் எனப்படுகின்ற ரகசிய நுழைவு குறியீடுகள் கூட தேவையில்லை உள்ளே செல்வதற்கு செல்ஃபி ஒன்று போதும் முகத்தின் அடையாளங்களையும் குரலையும் அடையாள அட்டையையும் பதிவு செய்து கொள்வார்கள் பின்னர் வங்கி பக்கமே நீங்கள் செல்ல தேவையில்லை ஆனால் ஆப் வங்கி நம்ப முடியுமா அது அது பாதுகாப்பானதா பாதுகாப்பானது உங்களையும் உங்கள் குரலையும் முகத்தையும் அடையாளத்தையும் அடிப்படையாக கொண்டது என்கிரிப்ஷன் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் இனி புதிய மாற்றத்தை விரும்பாத வாடிக்கையாளர்களை தங்கள் வழிக்கு கொண்டு வருவதுதான் ஆப்பிள் மட்டுமே இயங்கும் வங்கிகளுக்கு உள்ள மிகப்பெரிய சவால் ஆனால் நமது தெருக்களில் காணப்படும் வழமையான வங்கிகளுக்கு இவை பெரும் அச்சுறுத்தலாகத்தான் இருக்கப் போகின்றன நிறைவாக சுற்றுச்சூழல் குறிப்பு ஒன்று முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு திமிங்கலங்களை பெரும் எண்ணிக்கையில் கரை ஒதுங்கிய தகவலை விஞ்ஞானிகள் வெளியிட்டுள்ளனர் முன்னூற்று முப்பத்தேழு திமிங்கலங்களின் உடல்கள் சிலியின் தெற்கு கடற்கரையில் கடந்த ஜூன் மாதம் கரையொதுங்கியுள்ளன அவை உயிரிழந்ததற்கான காரணம் விஞ்ஞானிகளுக்கு தெரியவில்லை இப்படி கரையொதுங்கும் திமிங்கலங்களின் டிஎன்ஏ மாதிரிகளை விஞ்ஞானிகள் திரட்டி வருகின்றனர் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது இங்கே லண்டனில் பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மாற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே